தமிழ் அறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைனாவில் ஏன் இந்த கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் ஏன் பேன் பண்ணி வச்சுருக்காங்க? இது சைனாவில் மட்டும் பேன் பண்ணல, ஒரு 20க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யாவில், நார்த் கொரியாவில், ஈரானில் அண்டு சிரியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் பேன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இது எல்லா கண்ட்ரிக்குமே பொருந்தும். நம்ம ஒரு விஷயம் தெரிலன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், ஒரு ஷூ ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகுது. அந்த சர்வர் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்குது. கூகுள் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதில் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவுமே ஒரு அமெரிக்கன் சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இதை வந்து எல்லா டேட்டாவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு எல்லா டேட்டாவும் அந்த கண்ட்ரிக்கிட்ட இருக்கும். அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கூகுளில் ஒரு ஷூ ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த ஷூ ஆர்டர் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் போய் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஒரு விஷயத்தை தேடும்போது அந்த ஷூ வந்து முன்னாடி நிற்கும். அது எப்படி வந்து நிற்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கூகுளில் அந்த சர்ச் பண்ணுற அந்த டேட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு வந்து விற்றுருவாங்க ஒரு கூகுள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை விற்று இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்படும். நம்ம எல்லா டேட்டாவையும் இப்படி தான் விற்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஸோ அந்த ஏற்படுற பயத்தினாலேயே நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்ச்சுன்னு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை பேன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறோம். நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம், எங்கள் வேலை பார்க்குறோம், நம்ம ஃபோன் நம்பரு, நம்ம டேட்டா ஆஃப் பர்த் எல்லா விஷயத்தையுமே கொடுக்குறோம். அப்போ ஒரு மனுஷனோட எல்லா டேட்டாவுமே ஒரு அமெரிக்கன் கையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதனாலேயே ஒரு கண்ட்ரி சில கண்ட்ரிஸ் வந்து தன்னோட ப்ரைவசிக்காக இந்த கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணாமல் தங்களுடைய டேட்டா வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம டேட்டா எல்லாமே நம்ம சர்வர், கூகுளோட சர்வர் வந்து அமெரிக்காவில் இருக்குது. நம்ம எல்லாத்தோட டேட்டாவுமே அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ நார்த் கொரியா எடுத்துட்டிங்கன்னா அவங்க நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ், அந்த என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கூகுளுக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனாலேயே நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்ப் ஜெயிச்சதே ஒரு சோஷியல் மீடியானால தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கிளின்டனும் ட்ரம்ப்பும் போட்டி போடுறாங்க. ட்ரம்ப் மேலே சில பேர்த்துக்கு வெறுப்பு இருக்குது. ஆனாலும் கிளின்டன் வந்து ஒரு போலியாக வந்து சித்தரிக்கப்படுறாரு, ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் சித்தரிக்கப்பட்டு படும்போது ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, நம்ம ரிவ்யூ பார்க்குறோம், ஒரு மூணு ரிவ்யூ பார்க்குறோம். அந்த மூவி நல்லா இருந்தாலுமே அந்த ரிவ்யூவில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் செட் அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மூவி இப்படி தான் இருக்கும், இதை போய் யார் பார்க்குறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அமெரிக்காவிலையும் பண்ணி ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், சில நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ சைனாவில் வந்து இப்போது கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு தெரியுது. இதுவே அவங்க கூகுள் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எப்படியோ ஒரு விதத்தில் வந்து அந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அவங்களோட விஷயத்தை வெளியே வர்றது கூடாமல் எப்படி பாதுகாக்கிறாங்க, ஒரு நாட்டோட ப்ரைவசியை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக சைனீஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கூகுளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது அவங்க கண்ட்ரிக்குள்ளே விடுவாங்க. அப்படி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க, இந்த ஆப்புக்கு இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், இதை நீங்கள் போஸ்ட் பண்ண விடணும், போஸ்ட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து வெளியே போயிடும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஒபே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு காப்பி கட் மாதிரி ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. அது ஃபுல் அமைச்சு ஒரு சைனீஸில் இருக்கும், அந்த சர்வர் வந்து ஒரு சைனாவில் தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த டேட்டாவை வந்து அவங்க கண்ட்ரிலேயே பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிமுறை பண்ண முடியுமோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேற ஒரு கண்ட்ரியோட ஆப் உள்ள வராமல் எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அவங்களோட ஆப்பும் எப்படி அடுத்த கண்ட்ரிக்கு போய் எப்படி ஒரு மேலே கொண்டு வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ நிறையா நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் வந்து நிறைய சைனீஸ் ஆப், அது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் ஆப், ஒரு யூசி ப்ரௌசர் வந்து ஒரு சைனீஸ் ஆப், விசாட் இப்படி ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து சைனீஸ் ஆப்பாக ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அது காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம அமெரிக்கா கிட்ட போகுது மட்டுமே நினைக்கக்கூடாது, சைனா கிட்டேயும் நிறைய விஷயங்கள், டிக்டாக்ல இருக்க நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது எல்லாமே சைனாலையும் இருக்குது. அதவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கூகுள் பேன் பண்ண கண்ட்ரியாக இருக்கட்டும், கியூபா, ரஷ்யா, அந்த மாதிரி கண்ட்ரியில் போய் நீங்கள் ஒரு இமெயிலோ இல்லை ஒரு
யூடியூப்போ லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்கும், அந்த கண்ட்ரியில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து காட்டும். ஸோ அது வந்து உண்மையாலுமே ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கூகுளாக இருக்கட்டும், அந்த கூகுள் சம்மந்தமான எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த கண்ட்ரியில் ஓப்பன் பண்ண முடியாது, நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ இதுதான் ஒரு விஷயம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இந்த கூகுள் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாதோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் டில் தட் சைனிங் ஆஃப் யூர் திரு அண்ட் டாடா பை பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க் யூ.